பொதுவாக டிசம்பர் 31ன்னா என்ன பண்ணுவோம்? வருஷம் முடிய போகிறது, ஈவினிங் எங்கே போகலாம், எங்கே பார்ட்டிக்கு போகலான்னு யோசிப்போம். அடுத்த நாள் நியூ இயர், என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம், இப்படிலாம் யோசிப்போம். டிசம்பர் 31, 2019 அப்படித்தான் பொழுதும் விடிஞ்சது. உலகத்தில் எல்லா மக்களும் அந்த நியூ இயர் செலிப்ரேஷனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் சீனாவில் இருக்கிற வூஹான்னு இருக்கிற ஊரில் அந்த டிசம்பர் 31, 2019 ஒரே கலேபரமாக விடிஞ்சது. நிறைய பேருக்கு வாந்தி பேதி, சிலருக்கு காய்ச்சல் தலைவலி, பலரால் சுவாசிக்க முடியல, எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு படம் எடுக்கிறாங்க. இந்த செய்தி மீடியாவில் பெருசாக வராத மாதிரி சீன அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் இந்த செய்தி மீடியா மூலமாக WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்கு லேசாக கசிஞ்சது. அவங்க சீனாவில் இருக்கிற WHO பிரான்ச்சுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க, அவங்களுக்கு எந்த செய்தியும் இல்லை. இன்றைக்கி நம்ம 1.5 வருஷம் ஆச்சு இது நடந்து. இந்த கடந்த 1.5 வருஷத்தில் இந்த சாதாரண விஷயமாக தெரிஞ்ச ஒரு செய்தி எப்படி ஒரு பெரிய பேண்டமிக்காக மாறி இன்றைக்கி 20 கோடி மக்களை உலகம் பூரா இது நோயாக தொற்றி அதில் ஒரு 40 லட்சம் மக்கள் இறந்துருக்காங்க. இதெல்லாம் அஃபீஷியல் நம்பர். ஆனால் பலரும் சொல்கிறது இதை விட டபுள் மடங்கு பாதிப்பு இருந்திருக்கும், அதாவது 40 கோடி மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம், ஈவன் 80 லட்சம் டு 1 கோடி மக்கள் கூட இறந்துருக்கலாம் அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பெரிய பேரழிவு நடந்திருக்கு, இதுக்கு தோற்றம் என்ன? இன்னைக்கு வரைக்கும் இது இன்னும் மர்மமாகவே இருக்குது, இன்னும் இதுக்கான காரணம் யாருக்கும் புரியல. இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு தண்டவாளத்தில், தண்டவாளத்திலேருந்து இறங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குரூப் ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து அது ஏன் அந்த ரயில் தண்டவாளத்தை விட்டு இறங்குச்சு, ஏன் டீரெயில் ஆச்சு, ஏதாவது கட்டையில் ப்ராப்ளமா, நட்டு போல்ட்டில் ப்ராப்ளமா, இல்லை தண்டவாளமே ரொம்ப பழசாயிடுச்சா, இல்லை டிரைவர் தூங்கிட்டாரா, இதை ஒரு எக்ஸாமின் பண்ணினா தான் அடுத்த தடவை இந்த டீரெயிலிங் ஆகாமல் காப்பாற்ற முடியும். இப்போ இவ்வளோ பெரிய பேரழிவு நடந்திருக்கு, இன்னமும் நமக்கு இந்த தோற்றம் எதனால் வந்தது அப்படிங்கிறதுல கான்ட்ரவர்ஷியலாகவே இருக்குது, மர்மமாகவே இருக்குது. ஸோ போன வருஷம் மே ஜூன் வரல, ஜூனில் எல்லாரும் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க, இது வந்து இயற்கையாக ஒரு வவ்வால்லேருந்து மனுஷனுக்கு வந்திருக்கலாம், இல்லை வவ்வால்லேருந்து இன்னொரு மிருகத்துக்கு போய் அந்த மிருகத்திலேருந்து மனுஷனுக்கு வந்திருக்கலாம். இதை தான் ஜுனாட்டிக் தியரின்னு சொல்லுவாங்க. ஜுனாட்டிக்னா விலங்குலேருந்து மனுஷனுக்கு தொற்றி இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2021 மே ஜூனில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படி இயற்கையாக நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு, இது ஒரு லேப்லேருந்து ஆய்வகத்திலிருந்து கசிஞ்சிருக்கணும், அதனால் இதை வந்து லேப் லீக் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு லேப்லேருந்து லீக் ஆகுதுன்னா ரெண்டு விதமாக நடந்திருக்கலாம். ஒன்று, ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், அதை வெளியில் சொல்லாமல் இருக்கலாம். ரெண்டாவது, பர்பஸ்ஃபுல்லாகவே இதை ஒரு வெப்பனாக கிரியேட் பண்ணுறதுக்கு சீனாவில் ஒரு ஆய்வகத்தில் நடந்திருக்கலாம், ஒரு அசம்பாவிதத்தினால இது வந்து கசிஞ்சிருக்கலாம், இல்லை பர்பஸ்ஃபுல்லாகவே எதையோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக இது ஒரு முன்னோட்டமாக இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்போ சிலர் சொல்லிகிட்டு இருக்காங்க. 2019 வந்த இந்த நோய் தொற்று சுகாதாரத்தை மட்டும் பாதிக்கலை, உலகத்தோட பொருளாதாரத்தையே பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. இப்போ அமெரிக்காவே இதில் ஒரு $10 trillion நஷ்டஈடு வேணும்னு கேட்குறாங்க. யார் இந்த பிரச்சனையை உருவாக்குனாங்களோ அவங்ககிட்டருந்து $10 trillion வந்து நஷ்டஈடு வாங்கணும்ட்டு அமெரிக்காவில் ட்ரம்ப் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஈவன் நம்மளோட தனி மனித சுதந்திரத்தையும் பெருசாக பாதிச்சிருக்கு. நம்மளால் ஒரு சினிமாவுக்கு போக முடியல, ஒரு கோயிலுக்கு போக முடியல, கல்யாண காட்சின்னு பார்க்க முடியல. ஈவன் இந்த கடந்த 1.5 வருஷமாக யாராவது இறந்தாங்கன்னா கூட அதுக்கும் நம்மளால் போக முடியல. டிவியை ஆன் பண்ணால் காலையில் கொரோனா, மத்தியானம் கொரோனா, சாயந்தரம் கொரோனா. இப்படியே ஒவ்வொரு தனி மனுஷனை எமோஷனலாகவே இந்த 1.5 வருஷம் ரொம்பவே பாதிச்சிருக்கு. கோவிட் 19 வந்து 2019 இந்த நோய் தொற்று ஆரம்பித்தது அப்படிங்கிறதுனால இந்த வியாதிக்கு பேர் கோவிட் 19 வச்சுருக்கோம். இப்போ நமக்கு இந்த தோற்றம் தெரியலன்னா கோவிட் 25, கோவிட் 26, கோவிட் 35, கோவிட் 36 அடுத்த 5-10 வருஷத்தில் மறுபடி வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா இது என்ன வேர்ல்டு வார் 3 ஒத்திகையான்னு கூட சிலர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஜுனாட்டிக் தியரின்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை இதை ஒரு லேப்லிக் தியரின்னு எடுத்துக்கிறதா? நடந்த விபத்து, இந்த பேரழிவு
இயற்கையா செயற்கையா, விதியா சதியா, வௌவால்லேருந்து மனுஷனுக்கு வந்ததா இல்லை ஆய்வகத்திலேருந்து கசிஞ்சதுனால வெளியில் வந்ததா, இந்த மர்மத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா நாம் முதல்ல வூஹானில் என்ன நடந்ததுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும், இந்த சீனாவில் இதில் பலிகடா ஆக்கப்பட்டது எதுன்னா இந்த வூஹான் நகரத்தில் இருக்கிற ஒரு வெட் மார்க்கெட், இறைச்சி மார்க்கெட், அங்கேருந்து தான் இந்த கொரோனா பரவி இருக்கும் அப்படின்னு பழியை தூக்கி அது மேலே போட்டிருக்காங்க. ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கொரோனா மொத இந்த உலகத்தில் பரவின ஊர் வூஹான். இந்த சீனாவில் மட்டும் இல்லை, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வைரஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணுற ஒரு ஆராய்ச்சி கழகமும் இருக்கிற ஊர் அதே வூஹான். அதனால தான் இப்போ நமக்கு சந்தேகம் அதிகமாக வருது. அது மட்டும் இல்லை, எதை எடுத்தாலும் சீன அரசாங்கம் மறைக்க பார்க்குது, டேட்டாவை அழிக்க பார்க்குது. இதனாலையும் நம்மளுடைய சந்தேகம், இது ஒருவேளை ஆய்வக கூடத்திலிருந்து இது கசிஞ்சிருக்குமா அப்படின்னு நமக்கு தோன்றுறது. இதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா இந்த வூஹான் நகரத்தில் இருக்கிற இந்த வைரஸ் ஆராய்ச்சி கூடத்துடைய கொஞ்சம் ஹிஸ்டரி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த கொரோனா வைரஸ் இந்த உலகத்தை பாதிச்சது முதல்ல இந்த 2002 இந்த செஞ்சுரியில் வந்த முதல் பேண்டமிக் 2002 வந்தது. அப்போவே சீன அரசாங்கம் யோசிச்சது, இந்த வைரஸை ஆராய்ச்சி பண்ணி அதை நம்ம எதிர்கொள்ளணும்னா ஒரு பெரிய அளவில் இதை ஆராய்ச்சி பண்ணணும். அதற்கான ஃபெசிலிட்டி சீனாவில் எங்கேயுமே கிடையாது. அதாவது இந்த வைரஸ் வந்து ரொம்ப டேஞ்சரஸான வைரஸ், இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா அந்த பாதுகாப்பு லெவல்னு சொல்லுவாங்க, பிஎஸ்எல் லெவல் 1, 2, 3, 4 அப்படின்னு. பிஎஸ்எல் 1 அப்படின்னா பயோ சேஃப்டி லெவல் 1னா சாதாரணமாக லேபில் வேலை செய்கிறது. நம்பர் 2 அப்படின்னா கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் எல்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு அதை வச்சுட்டு நம்ம ஆய்வகத்தில் ஆராய்ச்சி பண்ணுறது. லெவல் 3 அப்படின்னா கொஞ்சம் வைரஸ்லாம் ஹேண்டில் பண்ணுவோம், ரொம்ப எக்ஸ்ட்ராவாக நம்ம கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். லெவல் 4 வந்து இப்போ வெளிகிரகத்துக்கோ இல்லை ஸ்பேஸ் வாக் பண்ணும்போது நம்ம ஸ்பேஸில் எல்லோரும் உடம்பு முழுசும் ஒரு ஸ்பேஸில் நடக்கும்போது இந்த ஆக்சிஜன் இதெல்லாம் வச்சுட்டு தலைக்கெல்லாம் ஒரு பெரிய மாஸ்கெல்லாம் வச்சுட்டு நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் பிஎஸ்எல் லெவல் 4 ஒர்க் பண்ண முடியும். சீனாவில் அப்படி ஒரு ஃபெசிலிட்டி கிடையாது, அதில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களும் சீனாவில் கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, சீனா வேறு உலகத்தில் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்கள போய் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் இந்த ஹோல் எபிசோட்லேயே இந்த கொரோனா வைரஸ்லேயே முக்கியமான பர்சன் இப்போ வெளிச்சத்துக்கு வராங்க, ஷீ ஜாங்லி. இவங்கள சீனாவில் வௌவால் பெண்மணின்னே சொல்லுவாங்க. 2000வது வருஷத்தில் இவங்க டாக்டரேட் பட்டம் ஃப்ரான்ஸில் வாங்கியிருக்காங்க இந்த வைரஸில் ஆராய்ச்சி பண்ணி. இவங்க மூலமாக அப்போயே இவங்களுக்கு காண்டாக்ட் ஃப்ரான்ஸில் ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த சீன அரசாங்கம் 2004 ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் கிட்ட போய் பேசுகிறாங்க, இந்த மாதிரி சீனாவில் எங்களுக்கு பிஎஸ்எல் லெவல் 4 வைரஸை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்கான ஒரு ஆராய்ச்சி கூடம் நிறுவனத்துக்கு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க, வாங்க கொலாபரேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஃப்ரான்ஸும் பல கண்டிஷனை போட்டு, அதாவது இது சீன அரசாங்கத்துக்காக மட்டும் இல்லை, இது உலகத்தில் இருக்கிற அத்தனை விஞ்ஞானிகளும் வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடமாக இருக்கணும் அப்படின்னா வரோன்ற மாதிரி அவங்க ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஃப்ரான்ஸில் இருக்கிற விஞ்ஞானிகள் இந்த பிஎஸ்எல் லெவல் 4 லேபை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கிற ஐடியா கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் சீனாவில் ஃபண்டையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அந்த பர்டிகுலர் லேபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு. இந்த வைரஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணுற பில்டிங்கை அந்த வூஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜியில் பில் பண்ணுறதுக்கு ஃபண்டிங், கைடன்ஸ், அட்வைஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இது கட்டப்படுறதுக்கு ஒரு 10-12 வருஷம் ஆகுறது, அதாவது 2014 கட்டி முடிக்கப்படுறது, அப்போ தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ சீனா என்ன பண்ணுறாங்க, இதை வந்து வெளிநாட்டவர்களுக்கு உள்ளே விடமாட்டோங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே தான் ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கும் சீன கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வர்றது, கிளாஷ்லாம் நடக்கிறது. ஆனால் இதையும் மீறி கடைசியில் 2017 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு ஓப்பன் பண்ணலாங்கும்போது, அப்புறம் 2018 ஜனவரியில் இதை ஓப்பன் பண்ணுறாங்க இந்த பிஎஸ்எல் லெவல் 4.
இங்கே தான் கொரோனா வைரஸுடைய ஆராய்ச்சி முழுசும் இங்கே தான் நடக்கிறது. 2018 அப்புறம் தான் இந்த ஆராய்ச்சி அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது, பிஎஸ்எல் லெவல் 4 லேபில். இப்போ 2017 என்ன பண்ணுறாங்க, ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டை அங்கேயே கட் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் வெளியில் போங்கடா அப்படின்னு துரத்தி அடிக்கிறாங்க. ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமான அப்செட் இதில். ஸோ இப்போ என்ன ஆகுது, இப்போ 2018 அந்த பிஎஸ்எல் லெவல் 4 சீன அரசாங்கம் சொந்தமாக சுயமாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்ககிட்ட அந்த ஸ்கில்டு மேன் பவர் அதிகமாக இல்லை. இப்போ வைரஸில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான விஞ்ஞானிகளை கூட நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர வச்சிட முடியும். இந்த சீனாவில் படிச்சுட்டு வெளிநாட்டில் படிக்கிற மற்ற விஞ்ஞானிகள் இருப்பாங்க இல்லையா, சீனாக்கார விஞ்ஞானிகள், அவங்கள கூட இவங்க கொண்டு வந்துட முடியும். அதெல்லாம் இங்கே கூட ஈஸி. ஆனால் அந்த லேபை பில்டிங்கை பார்த்துக்கிற பொறுப்பில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு கிடைக்கல. இதனால் என்ன ஆகுது, 2018 இந்த வைரஸை ஹேண்டில் பண்ணும்போது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வெளி உலகத்துக்கு தெரியாமையே இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த டெப்டி டைரக்டர், அதில் யுவான் ஜிம்மிங் டெப்டி டைரக்டர், அவர் வந்து இந்த பயோசேஃப்டி லேபுக்கு டைரக்டர். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சீனாவில் இருக்கிற எல்லா வைரஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனங்கள் எல்லாத்தையும் எடுத்து இவால்வேட் பண்ணி பார்க்கும்போது சீனாவில் எந்த நிறுவனமும் பிஎஸ்எல் லெவல் 4 ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தகுந்த லேபாக இல்லைங்கிற மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு. அதாவது லேப் இருக்குது, ஆனால் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தகுந்த மேன் பவர் இல்லை, அண்ட் இதனால் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணோம்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கலாம் அப்படின்னு ஒரு ஆய்வு கட்டுரையை செப்டம்பர் மாதம் 2019 பப்ளிஷ் பண்ணுறார். செப்டம்பர் 2019 சைன கவர்மெண்ட்டுக்கு தெரியும், இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ஆராய்ச்சியை வைரஸை வச்சு கண்டினியூ பண்ணினா ஒரு பெரிய பேண்டமிக் வரலாம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாதமே அவங்களுக்கு தெரியும். இந்த பேண்டமிக் உலகத்துக்கு நவம்பர் டிசம்பரில் வெளியில் வருது. இப்போது இந்த வூஹானில் இருக்கிற இந்த வூஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜியுடைய இந்த ஆய்வகத்துக்கு கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். ஒரு சில கேரக்டர்களையும் என்ன நடந்ததுங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். இதில் மொதல் கேரக்டர் நம்ம இப்போ பார்க்க போகிறது சென் குவாஞ்சியோ. சென்னு நம்ம இப்போ சொல்லிக்கலாமே. இந்த சென் குவாஞ்சியோ வந்து இந்த வூஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜியில் 2001 ஜாயின் பண்ணுறாங்க. இவங்க வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறதுல ஒரு சிறந்த விஞ்ஞானின்னு கூட சொல்லலாம். இவங்க 2001 சேர்ந்து 10 கழித்து 2012 புதுசாக இன்னொருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க பேர் வேங், வேங் யான்கி. ஸோ இவங்க 2012 புதுசாக சேர்ந்தவங்க ஜூனியர். இவங்களுடைய ஹஸ்பண்ட், அந்த 2012 ஜாயின் பண்ணுற அந்த ஜூனியருடைய ஹஸ்பண்ட், இந்த வூஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜிக்கு கவர்ன் பண்ணுற மேலே இருக்கிற சைனீஸ் அகாடமி ஆஃப் சயின்சஸில் இந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு மெம்பர். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த 2012 சேர்ந்த இந்த ஜூனியர் அடுத்த 6 ப்ரொமோஷன் மேலே ப்ரொமோஷன் வாங்கி டைரக்டர் லெவலுக்கு போயிடுறாங்க. இப்போ 2001 ஜாயின் பண்ண சென் குவாஞ்சியோ அவங்க இன்னும் ஒரு சயின்டிஸ்டாகவே கண்டினியூ ஆகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது இந்த 2019 கொரோனா வைரஸ் பிரச்சனைக்கு அப்புறம். அதாவது இன்னும் கொரோனா நாட்டில் வந்துட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த நேரத்தில் ஒரு ட்வீட் ஒன்று வருது இந்த சென் குவாஞ்சியோ கிட்டேருந்து. சென் குவாஞ்சியோ என்ன எழுதுகிறாங்க ட்விட்டரில், வேங் தான் அந்த சீனியர், ஜூனியர் தான் ஆக்சிடென்ட் பண்ணினாங்க, அந்த லேப்லேருந்து தான் வைரஸ் கசிஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டை போட்ட உடனே, அதுவும் அவங்க சும்மா போடலை, இதுதான் என்னோட எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு அவங்க எம்ப்ளாயி ஐடியிலேருந்து சேர்த்து நடந்த விஷயத்தை விவரமாக ஒரு ட்விட்டரில் போட்டாங்க. போட்ட 5 இந்த மெசேஜ் வந்து இன்ஃபர்மேஷன் சீன கவர்மெண்ட்டுக்கு போகுது. உடனே அங்கேருந்து கூப்பிட்டு இந்த ட்விட்டை டெலீட் பண்ணுறாங்க. இந்த ட்விட்டை டெலீட் பண்ணிவிட்டு அடுத்தது உடனடியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இந்த சென்கிட்ட கூப்பிட்டு ப்ரெஸ் மீட்டில் சொல்ல சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ட்விட்டை நான் போடலைன்னு முதல்ல சொல்லு அப்படின்னு. இதுவே இவங்க விஞ்ஞானியாக இருந்ததுனால கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுவே மற்ற ப்ரொஃபஷனில் ஒரு வேறு ப்ரொஃபஷனில் இருந்திருந்தாங்கன்னா அவங்க இந்நேரம் டிஸப்பியர் கூட ஆயிருக்கலாம். ஸோ இது ஆய்வகத்தில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தது நடக்கலை இந்த கேள்விக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இப்படி ஒரு சந்தேகம் நமக்கு வந்துருச்சு அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்கலாம்,
ஏன்னா இது வந்து சேஃப்டி லெவல் 4ல இருக்கும்போது ஒவ்வொரு லேபில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன ஆக்ஷனும் அங்கே ரெக்கார்டாயிருக்கும். அந்த ரெக்கார்டிங் ஆன ரெக்கார்டை போட்டு காமிச்சிருந்தாலே இந்நேரம் வந்து இந்த ஆக்சிடென்ட் நடந்ததா நடக்கலையா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வந்திருக்காது. இது எது நடந்திருந்தாலும் இது வந்து லேப் லீக் தியரிக்குள்ளே தான் வரும். இயற்கையாக இது நடந்ததாக நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போ அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தையும் இப்போ பேசுவோமே. இந்த சம்பவத்தில் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒருத்தர் வந்து ஹுவாங் யான் லிங். பொதுவாக இந்த மாதிரி ஒரு நோய் தொற்று நடக்குதுன்னாலே நாம் வந்து ஜீரோத் பேஷண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஹூ இஸ் தட் ஜீரோத் பேஷண்ட்? ஸோ இதை வந்து சீனாவில் இருக்கிற எல்லா பொதுமக்களும் வேர் இஸ் ஹுவாங் யான் லிங் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டையை ஓப்பன் பண்ணி சீன மக்கள் மட்டும் இல்லாமல் உலக மக்கள் அத்தனை பேரும் இந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தேட ஆரம்பித்த உடனே இந்த வூஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜி அட்மினிஸ்ட்ரேஷன் டென்ஷன் ஆகிட்டாங்க. இப்போ போன சம்பவத்தில் ஒரு விஞ்ஞானி சென் பார்த்தோம் இல்லையா, அந்த சென்னும் அதுக்கு முன்னால் பார்த்தோமே இந்த பேட் விமன் ஷீ ஜெங்லி, இந்த ஷீ ஜெங்லியும் சென் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. எங்கள் இன்ஸ்டிடியூட்டில் அந்த ஹுவாங் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி கிடையாது, அப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டும் கிடையாது, யாரும் அப்படி எங்கள் இன்ஸ்டியூட்லேயே கிடையாது அப்படின்னு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணோம், ஆக்சுவலி அந்த ஹுவாங்கோட பேரை போட்டு சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணினா 2015 அந்த ஹுவாங் 4 ஆய்வு கட்டுரையை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது யாருக்கு இல்லை, அங்கே இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் வி அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட இந்த பொண்ணு ஒர்க் பண்ணி 4 ஆய்வு கட்டுரையை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது இப்படி ஒரு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறத எப்படி அவங்களெலாம் மறைக்கிறாங்கன்னே தெரியல. சரி, இந்த ஹுவாங்கை வந்து எப்படியாவது எங்கேயாவது சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க இல்லையா அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா எங்கேயுமே அவங்கள ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. ஆனால் ஒரு ஃபோட்டோ மாட்டிங்கிச்சு. இவங்க வந்து 2018 எடுத்த குரூப் ஃபோட்டோ, அந்த வி ப்ரொஃபஸர் வியுடைய குரூப் ஃபோட்டோ 2018 எடுக்கப்பட்டதில் பின்னால் ரோல அவங்க நிற்கிற ஃபோட்டோ மட்டும்தான் கிடச்சிருக்கு இப்போதைக்கு நம்ம கையில். நமக்கு ஏன் இந்த சந்தேகம் அதிகமாகுதுன்னா, இந்த வூஹான் இன்ஸ்டிடியூட் உலகத்துக்கு சொன்ன மாதம் வேணா December 2019 இருக்கலாம், ஆனால் அந்த ஆய்வுக்கூடத்தில் 3 விஞ்ஞானிகள் நவம்பர் மாதத்திலேயே இந்த நோய் தொற்று ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினதுக்கான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லையும் போட்டிருக்கான். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் இதை பற்றி பேசியிருக்காங்க. இதனால தான் எல்லாத்துக்கும் டவுட் வர்றது. இந்த கொரோனா வைரஸை பற்றி இந்த வூஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜிக்கு முதல்லையே தெரியும். இந்த நோய் தொற்று நடந்து பல வாரங்களுக்கு பிறகு தான் இந்த உலகத்துக்கு தெரிய வருது அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இது இந்த சந்தேகம் எங்கே இன்னும் கொஞ்சம் அதிகமாகுதுன்னா, December 24, 2019 இந்த ஷீ ஜாங்லி ஒரு ஜாப் ஓப்பனிங் போடுறாங்க. அந்த ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நாங்கள் ஒரு கொடூரமான வைரஸை ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம், இந்த வைரஸை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு எங்களுக்கு சூட்டபிளான கேண்டிடேட் வேணும்ன்ட்டு 24 இவங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்த உலகத்துக்கு ஒரு நோய் தொற்று வரப்போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இது வூஹானை தாண்டி சைனாவில் மற்ற ஊர்களுக்கும் பரவ ஆரம்பிக்குது. இப்போது என்டையர் மீடியா சீனா கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அஃபிஷியல் மீடியாவில் பேச முடியாது, அவங்கவுங்க பிளாகில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் சைனா வந்து அலர்ட் ஆகிறது. அதாவது இந்த வூஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் வைரலஜியை டேக் ஓவர் மிலிட்ரி எடுக்கிறது. இந்த மிலிட்ரி யாருன்னா சென் வை ஷீஸ், அவங்க வந்து ஒரு மேஜர் ஜென்ரல், அவங்க வந்து பயோ வார் எக்ஸ்பர்ட், பயோ வெப்பனில் அவங்க ஒரு பெரிய எக்ஸ்பர்ட், அவங்க வைரலஜியும் நல்லா படித்தவங்க, அவங்க வந்து ஈபோலா வைரஸுக்கு வந்து வேக்சின் கண்டுபிடிச்சதில் நல்ல பேர் வாங்கினவங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க வந்து மிலிட்ரியில் மேஜர் ஜென்ரலாக இருக்காங்க. இப்போ அவங்க கீழே இந்த என்டையர் வூஹான் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வருது. இப்போ அவங்க வந்த உடனே சொல்கிறது, என்ன கேட்காம யாரும் எந்த ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கக்கூடாது, அண்ட் இந்த மிலிட்ரிக்கு தெரியாமல் எந்த ஆய்வு கட்டுரையும் சமர்ப்பிக்கக்கூடாது அப்படின்னு வந்த உடனே ஒரு ரூலை போடுறாங்க. ஸோ இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த இயற்கையிலேருந்து இந்த கொரோனா வைரஸ் வந்திருக்குமான்றதை விட ஆக்சிடெண்ட்டாக நடந்திருக்குமா அப்படின்னு நம்மளுடைய சந்தேகத்தை அதிகப்படுத்துகிற நேரம், இது ஒருவேளை பயோ வெப்பனுக்கான ஒத்திகையான்ற சந்தேகமும் எழுது இல்லையா, இதை ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி சில சம்பவங்களும் நடந்திருக்கு. இதை நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம்.